வேளாங்கண்ணி புனித அன்னை பேராலயத்தின் பங்கு தந்தையும் துணை அதிபருமான பேரருட் திரு டாக்டர் எஸ் அற்புதராஜ் அடிகளார் அவர்கள் வருகின்ற பேராலய திருவிழாவில் கொரோனா தொற்று ஏற்பட்ட வண்ணம் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இதனை பற்றி ஒரு சிறப்பு நேர்காணல். தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமன் தொலைக்காட்சியின் காரணமாக என்னுடைய முகக்கவசத்தை விலக்கிக் கொண்டு பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆரோக்கியனுடைய அன்னை நண்பு பக்தர்களே, கடந்த 1.5 ஆண்டுகளாக 2020 தொடங்கி 2021 நாம் ஏறக்குறைய 1 ஆண்டு 8 மாதத்திலே இருக்கின்றோம். இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தினாலே நாம் எல்லோரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லோரும் சமூக நிலையிலும் சரி, பொருளாதார வாழ்விலும் சரி, அல்லது அன்றாட கூலிகளாக இருந்தாலும், படிக்கின்றவர்களாக இருந்தாலும், அரசு வேலைகளாக இருந்தாலும், தனியார் வேலைகள், நிறுவனங்கள் என்று எல்லா தரப்பிலும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த பாதிப்பு குறிப்பாக வழிபாடுகளையும், வழிபாட்டு வருகின்ற பக்தர்களையும், கோவில்களுக்கு செல்கின்ற பக்தர்களையும், மசூதிக்கு செல்கின்ற பக்தர்களையும் அது பாதித்திருக்கின்றது. மக்கள் எல்லோருடைய ஒரு ஆர்வம், எல்லோருடைய ஒரு விருப்பம் என்னவென்றால், இப்பொழுது நாம் வேளாங்கண்ணி ஆரோக்கியனையினுடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுவதற்கான நாட்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29 குடியேற்றப்பட்டு செப்டம்பர் 7 மாலையோடு கொடியிறக்கத்துடன் இந்த ஆண்டு பெருவிழா நிறைவு பெறும். சென்ற ஆண்டு ஊரடங்கின் காரணமாக ஆலயம் மூடப்பட்டு ஆலயத்திற்குள்ளேயே அந்த ஒரு விழா நடந்தது. குருக்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டார்கள், மக்களே கிடையாது, தமிழகம் முழுவதும் ஊரடங்கு. ஆனால் இந்த ஆண்டு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதனாலே மக்கள் வெளியில் நடமாடுகின்றார்கள். அங்கங்கு மக்களுடைய நடவடிக்கைகள், மக்களுடைய மூமெண்ட்ஸ்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, வெளியில் மக்கள் வருகின்றார்கள். இருந்தாலும் நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நாகை கலெக்டருடைய ஒரு கட்டளைக்கிணங்க ஒரு சில கட்டுப்பாடுகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இப்பொழுது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டம் தளர்வுகள் இருந்தாலும் நாகை மாவட்டம் குறிப்பாக வேளாங்கண்ணி, வேதாரண்யம், நாகூர் தர்கா என்று மத வழிபாட்டு தலங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவும், கடற்கரை பகுதியாக இருக்கிறதுனாலே மக்கள் இங்கு அதிகமாக வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் நாகை மாவட்டத்திற்கு மட்டும், நாகை கலெக்டர் எஸ்பியினுடைய வழிகாட்டுதலினாலே ஒவ்வொரு ஆகஸ்ட் 31 வரை வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 கிழமைகளில் வழிபாட்டு தடங்களுக்கு பக்தர்கள் செல்வதை தடை செய்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், மக்கள் கூடுகின்றார்கள். இது முதல் வாரத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த அறிவிப்பானது ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் பக்தர்கள் வழிபாட்டு தலங்களில் வழிபடுவதற்கு தடை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மதத்தினரும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பது. காரணம் என்னன்னா, இந்த வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நாம் அதிகமாக கூடுகின்றோம். இப்போ வேளாங்கண்ணிக்கு அதை நினைத்து பார்க்கின்ற என்னவென்றால், இங்கு மக்கள் அதிகமாக வருகின்றதுனாலே நாங்கள் என்ன செய்கிறோம், ஆலயத்தினுடைய அந்த வளாகம் மூடப்பட்டிருக்கும். மற்ற விடுதிகள், உணவகங்கள், பேராலயத்தினுடைய தங்கும் விடுதிகள் திறந்திருக்கும், மக்கள் வருவார்கள். ஆனால் நாகை கடற்கரையிலும், இந்த வேளாங்கண்ணி கடற்கரையிலும் மக்களுடைய நடமாட்டமானது சற்று குறைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் அதிகாரிகள் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வரப்போற நாட்களில் அது இன்னும் அதிகமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம். ஆக வெள்ளி, சனி, ஞாயிறு இது நாகை மாவட்டம், அதிலும் குறிப்பாக வேளாங்கண்ணியில். ஆனால் இது எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், மக்களிடத்திலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் எங்களுக்கு தொலைபேசி வந்து கொண்டிருக்கிறது. வேளாங்கண்ணி திருவிழா நடைபெறுமா, பக்தர்கள் ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்களா, அல்லது பக்தர்கள் அன்னையை தரிசிக்க முடியுமா என்று. இப்போ வேளாங்கண்ணி ஆண்டு திருவிழாவை மட்டும் மக்களிடையில் எழுகின்ற கேள்வி என்னன்னா, வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு மக்கள் அனுமதிக்கப்படுவார்களா, வேளாங்கண்ணிக்குள்ளே நாங்கள் வழிபட வரலாம், வர முடியுமா முடியாதா? சற்று நேற்று நாகை ஆட்சியர் அவர்கள் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். வருகின்ற ஆகஸ்ட் 29 செப்டம்பர் 8 வரை வேளாங்கண்ணியில் யாரும் பக்தர்கள் அன்னையுடைய திருத்தலத்தில் வழிபடுவதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் இங்கு யாரும் குருக்கள் தவிர, இங்கு இருக்கின்ற குருக்கள், கோவில் பணியாளர்கள் தவிர உள்ளும் யாரும் வர முடியாது. அப்போ மக்களுக்கு என்ன கேள்வி வருகிறது என்றால், இப்போ ஒரு சில பேர் முன்னாடியே வந்து 21, 26, 27 வந்து தாங்கள் தங்கலாமா,
அதற்கப்புறம் அவங்களுடைய தங்கும் நாட்டு நீட்டிக்கப்படுமா என்றால் இல்லை. ஏறக்குறைய 28ஆம் தேதியோடு மக்கள் வேளாங்கண்ணிக்குள் இருக்கின்ற அந்த ஒரு அவர்களுடைய தங்கும் வசதியானது நிறுத்தப்படும். பிறகு இங்கிருக்கின்ற அனைத்து கடைகளும், அனைத்து உணவகங்கள், தற்காலிக கடைகள், அதாவது டெம்பரரி ஷாப்ஸ்லேருந்து கடற்கரை பகுதியிலிருந்து யாருமே மக்கள் இருக்க மாட்டார்கள். வேளாங்கண்ணி ஆலயம் மொத்தமாக அங்கே வேளாங்கண்ணிக்கு பக்தர்கள் வருகின்ற அனைத்து வசதிகளும், அது நாகப்பட்டினத்திலிருந்து திருப்பூணியிலிருந்து எல்லா பகுதியில் எங்கெங்கெல்லாம் மக்கள் வருவதற்கான ரோடுகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் மூடப்படும். இது கலெக்டருடைய வசதி. எனவே மக்கள் தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கொரோனாவினுடைய தாக்கம் காரணம் என்னவென்றால், நாகை மாவட்டத்தில் அதிகமாக இந்த எதிர்ப்பு சக்தி 30% தான் இருக்கிறது. எனவே அதை கருத்தில் கொண்டும், இது வழிபாட்டு தலம், மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடம் என்பதை கருத்தில் கொண்டு இதை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே மக்கள் இந்த நேரத்தில் ஆலயத்தில் திருப்பி நடைபெறும், வழிபாடு நடைபெறும், எல்லாமே மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு அவற்றை தங்கள் யூடியூப் மூலமாக, ஜெயாப்ளேஸ் தொலைக்காட்சி காலை 6 இருந்து 7 மூலமாக அதை கண்டுகளிக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஆர்வம் தெரிகின்றது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல தனியார் நிறுவனங்கள் உதவி செய்கின்றார்கள். மக்களுக்கு உணவுகள் கொடுப்பது, இங்கு வேளாங்கண்ணியில் கூட உதவிக்கரணம் என்ற ஒரு நிறுவனம் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு மதிய நேரத்தை உதவி செய்து கொண்டிருக்கிறார். இது மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் மக்களுக்கு உதவி செய்யலாம். குறிப்பாக நாங்கள் யாரை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் என்றால், தயவு செய்து பாத யாத்திரையாக வருகின்ற பக்தர்கள், தயவுசெய்து உங்களுக்கு பாதையாத்து வருவதற்கான தடை ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். ஏன்னா மக்கள் வழியிலே கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் கிளம்பி பாதியில் நின்றுவிடக்கூடாது என்பதை நாங்கள் மிகுந்த கவலையில் இருக்கின்றோம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக நிறைவாக ஆஸ்வதிப்பார். எனவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த கொரோனாவினுடைய எதிர்ப்பு போராட்டத்திலே ஒரு போரிலே நாம் இணைந்து செயல்பட்டால்தான் இன்னும் வருகின்ற நாட்களில் செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகாவது நாம் அன்னையினுடைய ஆலயத்தை வந்து தரிசிப்பதற்கு கூட்டமாக உதவியாக இருக்கும். இதே நிலை நீடித்தால் மறுபடியும் இந்த ஆண்டு முழுவதும் இது ஒரு உடக்கமாக சென்றால் பக்தர்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். இங்கு இருக்கின்ற குறிப்பாக பல்வேறு தொழிலாளர்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். எனவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு அன்னையினுடைய ஆசிரியை இல்லங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன் நிறைவாக உங்களை ஆஸ்வதிப்பார். அன்னையினுடைய அருளும் ஆசிரும் என்றும் என்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உங்களுக்கு அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். குறிப்பாக இதை நாங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம் என்றால், எல்லோருக்கும், விஞ்ஞானிகள் தொடங்கி சாதாரண மக்கள் வரை, இந்த 3வது அலையை பற்றிய பேச்சு இருக்கிறது. அதை பற்றி பல்வேறு விதமான கருத்துகள், தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள் வழியாக மக்களிடத்திலே பரவிக்கொண்டிருக்கின்றன. குழந்தைகளை தாக்கும் என்று சொல்லுகின்றார்கள், கண்களை பாதிக்கும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே நாம் முகக்கவசம் அணிந்து கொண்டு, சமூக இடைவெளி விட்டு, நம்ம அவ்வப்பொழுது நாம் கைகளை கழுவி, சமூக இடைவெளி விட்டு நாம் அதை கிருமி நாசிக்கொண்டு நாம் நம்மை சுத்தப்படுத்தியிருக்கின்ற பொழுதுதான் முடியும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அலட்சியமாக இருக்கின்றோமோ அல்லது அதை பொருட்படுத்தாமல் இருக்கின்றோமோ அதனால் இந்த சூழ்நிலை தொடரும். இது எல்லோருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே மக்கள், அன்னையினுடைய பக்தர்கள் அனைவரும் இதை கவனத்தில் கொண்டு கூடுமானவரை அரசினுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி, அரசு விடுக்கின்ற அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு, கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு, ஒழுங்குமுறைகளையும் ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்தால் கூடிய விரைவில் இதிலிருந்து நாம் வெளிவர முடியும். இதை ஒவ்வொருவரும், முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதுபடி, ஒவ்வொரு தனி மனிதரும் நீங்களே உங்களுக்குள் கட்டுப்பாடுகளை போட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தான் உங்களுக்கு மருத்துவராக, உங்களுக்கு ஒரு காவல் அதிகாரி இருந்து கொண்டு, நான் முகக்கவசம் அணிவேன், நான் கைகளை சுத்தம் செய்வேன், நான் கிருமி நாசினியாக கொண்டு என்னுடைய கைகளை கழுவுவேன் என்று ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு தனிநபரும் இந்த பொறுப்பேற்கின்ற பொழுது இது சமூக பொறுப்பாக மாறி, நிச்சயமாக நாம் கொரோனா இல்லாத ஒரு தமிழகத்தை, கொரோனா இல்லாத ஒரு பாரதத்தை, கொரோனா இல்லாத ஒரு உலகத்தை கண்ணோடையும். அதற்காக நாங்கள் இங்கிருந்து அன்னையினுடைய திருத்தலத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்னையினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கொண்டு சென்ற காவேரி நியூஸ் மற்றும் யூடியூப் சேனலுக்கு எங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கட்டும். ஆண்டு அருளும் உங்கள் அனைவருக்கும் தங்கட்டும். நிகழ்வினை கண்டு கழித்த பின் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துவீர்களா?